இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பிளான் பண்ணாங்க, சாயந்தரமாக சீக்கிரமாக வந்துடுங்க, நம்ம அண்ணா நகரில் ஒரு டவர் ஒன்று இருக்குது 14 அடுக்கில், அதை போய் பார்த்தா சென்னையே தெரியும் அப்படின்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன், கடகடன் சீக்கிரம் வந்துட்டோம்ன்ட்டு 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். கடகடன் காரில் கிளம்பி வந்துட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகி போச்சு. வீட்டில் பாரு, நான் வரும்போது இப்போ காரில் சொன்னேன், இதெல்லாம் மூடி இருந்தால் மூடி இருக்கும் அப்படின்னோடனே, என் வீட்டில் ஊத்தவாயை கழுவு அப்படின்னோடனே, நான் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போனேன். பார்த்தோன்னே டவர் வந்து வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். எங்கள் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தான், மோனிஷுன்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா பையனை, எங்கள் அக்கா பொண்ணோட பையன். சரி வாடான்னு சொல்லிட்டு போனான். சரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அவன் பார்த்துன்னு கிடக்குறாங்க, என்ன பண்ணலாம், போகலாமா வேணாமா அப்படின்னு வச்சாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மேலே பார்த்தேன். ஓ ஓகே, லிஃப்ட்டும் இல்லை நாடகத்துக்கு, சரி சொல்லிவிட்டு, சரி வாங்க இப்படி போகணா, வா இப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போனோம். டவர் கீழேருந்து பார்க்க சூப்பராக இருந்தது. சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சரன்னு போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க, ஏன்னா புது பார்க்கும் புது பொண்டாட்டியும் பல பழம் தானே இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு குடு குடுக்குன்னு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா டைமு போட்டிருக்காங்க, ஐயோ சிரிக்கிறாங்க. டைமு பார்த்தா காலையில் 7:00 சாயந்தரம் 6 மணி வரையும். நான் அப்புறமே ஒய்ஃப் திட்டுறாங்க, மூத்தவாயே கழுவ வேண்டிதானே நீ, இப்படிலாம் சொன்ன மாதிரி நடந்து போச்சு அப்படின்னோடனே, சரிவா வந்ததான் வந்துட்டோம், பசங்களாம் விளாட்றாங்க அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை டவர் மேலே இந்த கீழே பார்த்துட்டேன். சரி அப்படியே இந்த தண்ணியத்தை பார்த்தோம். சரி பார்த்துட்டு சரிவா அங்கே நிறைய விளாட்ற பொருள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, குழந்தைங்களாச்சு விளாடி கூப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி அப்படியே மெதுவாக நடந்துட்டு அப்படியே வளைஞ்சு 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 சரி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என் பையனாவும் ஒரு அழகான அங்கே பொண்ணு இருக்குது, அப்படியே பார்த்து நின்றான். இவன் கை கூறுறானாலும் கொடுக்கல, சரி சொல்லிட்டு ஒரு குடு 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 குடுக்குன்னு சிச்சின்னு வந்துட்டார். சரி வாடான்னு சொல்லி இட்டு வந்து இங்கே விளாட வச்சோம். தனியாக ஊஞ்சலில் வாடா, எங்கள் லைட் நல்லா இருக்குது, நீங்கள் ஊஞ்சலில் தனியாக நின்றான்னா சொன்னேன். இது ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு இதுவும் நானும் கூட சேர்ந்து ஆடுறேன்னு சொல்லிச்சு. சரி ஆடுமா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, ஆனால் இதில் வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, விளையாட்டுக்கு வந்து நிறைய இருக்குது இந்த அண்ணா நகர் டவரில், நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு ப்ளஸ்ஸுக்கிட்ட இருக்குது. இதில் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா, பைக்கு காருக்கு எந்த பார்க்குக்கும் காசு கிடையாது, சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கும் எதுக்குமே பேமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அடுத்த டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே, எதுக்குமே யூஸ் இல்லையேன்னு சொல்லி, எதுக்குமே காசு இல்லையே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தோம். நீங்களும் அதேமாதிரி வர மாதிரி இருந்தீங்கன்னா, எதுக்கும் நீ காலப்படுத்தல, எதுக்குமே காசு கிடையாது ஃப்ரீ. ஆனால் இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, இந்த ஊஞ்சலில் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளாட்றாங்க பாருங்கள், 20 வயசு பசங்க 30 வயசு பசங்கள்லாம் ஊஞ்சலில் இந்த மாதிரி அண்ணின்னு ஆடினா அந்த ஊஞ்சலில் வந்து லைஃப் வருமா, வராது. இதை கொஞ்சம் கரெக்டாக இந்த பார்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக பெருசாக செம்மையாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.